காய்கல்ப டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல பதிவுகளை காய்கல்ப டிவி நேயர்களுக்காக நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த முறை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் சுகர் சுகர், சக்கரை வியாதி சக்கரை வியாதி சக்கரை வியாதி, கணைய வேலை செய்யலை கணைய வேலை செய்யலை கணைய வேலை செய்யலை, டயாலிசி டயாலிசி டயாலிசி, ரத்தம் அழுக்கு ரத்தம் அழுக்கு ரத்தம் அழுக்கு, அடாடாடாடா. இந்த சுகரை வைத்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. ஒன்று, இந்த சக்கரை வியாதியை வைத்து எவ்வளவு உடல்கள் கெட்டு போகுது. ரெண்டு, இந்த சக்கரை வியாதிக்கு மருந்தே கிடையாதா இப்படின்னு ஒன்று இருக்கா? சக்கரை உடம்பில் இருக்குமா இல்லையா அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் சுகர் அளவு இருக்கத்தான் செய்யும். அது மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, 80 to 120 முடிய இருக்கலாங்குது. ஒரு 200-100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, சுகர் 200 இருக்கலாம், 250 இருந்திருக்கு, 300 இருந்திருக்கு, நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா. என்ன காரணம் அப்படின்னா, உணவு முறைகள், உடலால் செய்யக்கூடிய வேலைகள், மனதால் செய்யக்கூடிய வாழ்த்துக்கள், இப்படி உடல் ஆரோக்கியம், உணவு ஆரோக்கியம், உறக்கத்தின் மேல் ஒரு ஆரோக்கியம், மனதின் மேல் ஒரு ஆரோக்கியத்தை வைத்து நமது மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் 300 இருந்திருக்குன்னு மருத்துவர்கள் சொல்ல, அதனால் அவங்கள ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. இன்றைக்கி உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு, மனதில் பல வேதனைகள், அதே போல் வந்து உணவினுடைய தன்மை, கலாச்சாரம், பண்பாடு, உயிர்கூறு தத்துவம் மாறி போச்சு. அப்போ நீங்கள் உழைக்கலை, உணவை சரியாக எடுத்துக்கலை, அதனால் உங்கள் கணையை வேலை செய்யலை. நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றியெல்லாம் போக தேவையில்லை, ஈஸியாக உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகரை நீங்களே வந்து குணமாக்கிக்கலாம். இப்போ நான் சொல்கிற ரெமெடிக்கு முன்னாடி என்னுடைய மருத்துவத்தை எங்கள் காய்கல்பட்டி விநாயகர்களுக்காக நாங்கள் வாதோ பித்தோ சிலைத்துமோம். இப்போ சுகருக்கு மருந்தே சாப்பிட்டு எனக்கு தீரவே இல்லைங்க, சுகர் வந்து இறங்கவே இல்லைங்க, சிலருக்கு வந்து லோ சுகர் ஆயிடுச்சு. இதை கரெக்டான பார்டரில் நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளவுதான், அதைத்தான் நான் சொல்ல போதேன். அப்போ இந்த மருந்தை எடுக்கிறவங்க வாதோ பித்தோ சிலைத்துமமானு முதலில் உங்கள் உடம்பை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய உடம்பு வாதோ பித்தோ சிலைத்துமானா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த நட்சத்திரம் 27, அந்த 27 நட்சத்திரத்தில் 1 to 9 முடியே இருக்கக்கூடிய நட்சத்திரம் வாத உடம்பு என்றும், 9 to 18 முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரம் பித்த உடம்பு என்றும், 18 to 27 முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரம் சிலைத்துமம் என்று 3 3 உடல் கூறாக 3 உடலாக பிரித்திருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னனுடைய 3 உடல் என்ன? வாத உடல், பித்த உடல், சிலைத்தும உடல். அப்போ நம்மளுடைய உடல் அதிகமாக என்னை பொறுத்தளவு ஆய்வு பிரகாரம், என்னுடைய ஆய்வு பிரகாரம், பித்த உடம்புக்காரங்களுக்கு தான் இந்த சுகர் சீக்கிரம் வரும். என்ன சார் அப்படி பித்த உடம்பை மட்டும் குறிப்பிடுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பித்த உடம்புக்காரங்களுக்கு ரத்தம் சூடாகவே இருக்கும். அப்படி ரத்தம் சூடாக இருக்கிறப்ப தேவையில்லாத உணவுகளை, ரொம்ப அதிக சூடு, அதிக மசாலா, அதிக காரம், அதிக உப்பு, அதாவது உடலில் போய் அது ஒரு வெப்பத்தை உருவாக்கும். அப்போ உங்களுடைய ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்தை வந்து இழந்துடும். நீங்கள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யூரின்ல இருந்தும் ரத்தத்தில் இருந்து தான் சுகரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, யூரின் உப்பு கைக்கும், இனிக்காது, ரத்தம் துவருக்கும், அதுவும் இனிக்காது. இப்போ ரத்தத்தினுடைய அளவை வச்சு சுகரை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரத்தத்தினுடைய சுவை துவர்ப்பு. அப்போ உங்களுடைய கணையம் நன்றாக வேலை செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக துவர்ப்பு பொருள் நீங்கள் நல்லா பாருங்கள், இனிப்பு புளிப்பு காரம். ஒரு மனிதன் காரமும் புளிப்பும் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது உப்பு புளி காரம், இந்த மூணும் நல்லா திங்கிறது. நோய் வந்து வந்தவங்களும் சரி வராதவங்களும், இந்த உப்பு புளி காரம் அதிகமாக தின்னா நோய். ஆனால் கசப்பும் துவர்ப்பும் நாம் யாருமே எடுக்கிறதில்லை. இதுதான் வேணை, சொந்த காசில், சொந்த குடும்பத்தில், சொந்த உடம்புக்கு தானாக சூனியம் வச்சுக்கிறது, அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க வச்சுக்கிட்டு அப்புறம் நாயா பேயா அலைஞ்சு உடலை கெட்டு கடைசியில் சம்போ சிவ சம்போன்னு சரணாகதி ஆகிட்டு போயிட வேண்டியது. அப்படியெல்லாம் இருக்காதிங்க, தயவுசெய்து. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுகருங்கிறாங்களே, பிறந்த உங்கள் குழந்தைக்கு சுகருங்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தப்பு குழந்தை மேலே இல்லை, தாய் தந்தை இருப்பார். நீங்கள் அன்பாக உங்கள் உடம்பை பராமரிக்கலை, சுத்தமாக வச்சுக்கலை, உங்களுடைய உடலுக்கு தத்துவத்தை நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கணவன் மனைவியாக தாம்பத்தியம் கொள்ளும்போது அதில் இருக்கிற குழந்தை நோய்வாய்ப்படுது,
தயவு செய்து புதுமண தம்பதிகளுக்கும் நீங்க அவேர்னஸா இருந்து இதை வந்து நீங்க பயன்படணுங்கிறதுக்காக இதை பதிவிடுறேன். நம்ம குழந்தைக்கும் சுகர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இப்போ நான் சொல்கிற ரெமெடி பிரகாரம் உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா என்ன தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம், இல்லை என்கிட்ட வந்து மருத்துவம் பார்த்துக்கலாம். இது என்னுடைய வைத்தியசாலை எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டியில் சூர்யா நகரில் சித்தர்கள் வைத்தியசாலை அப்படின்னு இருக்குது. காயக்கலப்பு முறையில் நாடி பார்த்து நட்சத்திரம் பார்த்து நாங்கள் மருந்து கொடுப்போம், சீக்கிரம் குணமாகிறோம். வேணும்னா அதுக்கு தொடர்பு கொண்டுட்டு வாங்க. ஓகே, இப்போ ஒரு அற்புதமான ரெமெடி சொல்ல போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, எத்தனையோ மகான்கள், எத்தனையோ யானைகள், எத்தனையோ யோகிகள், எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்ஸு இந்த எழுதின புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு புக்கில் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார், இது வந்து அவர் அற்புதமான மருந்து. அவர் ரஜினிகாந்த் வந்து எல்லோரும் எப்படி பார்க்குறீங்களோ தெரியும், நானும் அவரை வந்து ஒரு சித்தராக பார்த்துருக்குறேன். ஏன் அப்படின்னா அவர் இமயமலை போய் மகான்கள் யானைகளை தரிசனம் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லை, அவருடைய சினிமா பட டைட்டிலாம் பாருங்கள், எல்லாம் சிவன் பேர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு எழுதப்பட்ட பாடல்களை பாருங்கள், கொஞ்சம் ஏழாம் அறிவை திறந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சித்தர்கள் பாடலாகவே இருக்கும். அதனால் ரஜினிக்குள்ள அவர்களுடைய பாடல்களையும் அவருடைய சினிமா டைட்டிலையும் வச்சும் அவர் ஒரு சித்தந்தான் அப்படிங்கிறத நான் ஆத்மார்த்தமாக தெரிந்து கொண்டேன். அவரே ஒரு ரெமெடி சொல்லியிருக்கிறார், அவரே ஒரு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி குணமாக இருக்கிறார். இதை மக்களுக்கு நான் பதிவிடுறேன், காயக்கல்பு டிவி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன விஷயத்தில் அவருக்கு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ தெரியலை, அவர் ஒரு காயக்கல்பு மூலிகையே சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, வா குமரின்னு சொல்லுவோம் சோத்துக்கத்தாரை, இந்த சோத்துக்கத்தாலேயே ஒரு காயக்கல்பு மூலிகை தாங்க. அப்போ காயக்கல்பமாகவே அவருடைய தேகத்தை அவர் ஆக்கியிருக்கிறார். அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, சுகருக்கு அற்புதமான மருந்து காயக்கல்பம் முறையில் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் செய்முறையோடு சொல்ல போகிறேன். தயவு செய்து ஆர்வ கோளாறில் நீங்கள் செஞ்சு போட்டு எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி அந்த ஜூஸு செஞ்சுட்டு நம்மளுடைய பிரகாரம் நாடி பார்த்து சாப்பிடணும். ஓகே ஓகே, இங்கே பாருங்க, இது தாங்க அந்த மருத்துவம், சுகருக்கு ஒரே தீர்வு. இங்கே பாருங்கள், முதல்ல என்ன சொல்லணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்க, இது மட்டும் செஞ்சால் பத்தாது, நாவல் பழம் சாப்பிட்டுக்கணும், சீனி புளியங்காய் சாப்பிட்ணும், ஆவாரம்பு சாப்பிட்ணும், வாழைக்காய் சாப்பிட்ணும், எங்கெங்கெல்லாம் சுகர் வந்தவங்க எங்கெங்கெல்லாம் துவருப்பு சத்து இருக்கோ அந்த சுவையை சேர்த்துக்கணும். இப்போ வெந்தயம் துவருப்பு பொருள், வெந்தயக்கீரை துவருப்பு பொருள். இப்போ நான் சொன்ன ஐட்டத்திலையும் ஏதேனும் ஒரு உணவு உணவில் அன்றாடு நீங்கள் சேர்த்துக்கணும். இதை வந்து ஒரு 21 நாள் அல்லது 48 நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிடணும். பாருங்கள், கட் பண்ணுறோம், பதட்டப்படக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பேசிக்கிட்டெல்லாம் ரெமெடி பண்ணக்கூடாது, அப்புறம் மருந்து பழிக்காது. மேலே கீழே சைடில் இருக்கக்கூடிய முள், சும்மா கொஞ்சமாக அந்த முள்ளை வெட்டணும், தோலோடு வெட்டிடக்கூடாது, முள்ளை மட்டும் வெட்டணும். தோல் சைடில் வெட்டக்கூடாது, இந்த முள்ளை மட்டும் வெட்டணும், தோல் வெட்டக்கூடாது. ஏன்னா கட் பண்ண போகிறோம், பாருங்கள் நடுவில் அப்படி கட் பண்ணணும், அழலாக அழகாக அப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் 1 அடிக்கு எடுத்துக்கணும், 1 அடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 1 அடிக்கு இருந்தது மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஒரு பாருங்கள், இந்த செல்லு பாருங்கள், இந்த செல்லு பாருங்கள், இதெல்லாம் எடுத்த பின்னாடி 1 அடினா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படியே 2 பொலக்கணும், 2 பொலந்து இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த வெந்தயத்தை அப்படி உள்ளே போடணும். இங்கே பாருங்கள், அழக அழக அழக் அழக் அழக், வெரி குட். இப்படி போட்டுட்டு கீழே போட்டுட்டு இந்த மேலே இருக்கிறத வச்சு மூடிடணும், மூடிட்டு மூடணும், உள்ளே தான் போடணும், நல்லா உள்ளே போட்டு வெளியில் வெந்தயம் தெரியாத அளவுக்கு உள்ளே. அதாவது வந்து 2 பொலங்க கீழ்ப்பாகத்தில் இருக்கக்கூடிய செல்லை கொஞ்சம் எடுத்துருங்க, அப்படியே ஒரு கத்தியில் எடுத்துகிட்டு வெந்தயம் போடுற அளவுக்கு எடுத்துருங்க. அந்த எடுத்த செல்லில் செல்லை எடுத்த இடத்துல அப்படியே வெந்தயத்தை போட்டு பரப்புங்க. அப்போ மேலே உள்ள செல்லோட வச்சு ஒரு கயிறு நூல், உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இப்படி, இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி, இது ஒரு அற்புதமான ரெமெடி பாருங்கள், இந்த மாதிரி. இது பெரிய மருந்துங்க, நல்லா கேளுங்க. அப்படியே சோத்துக்கத்தாலே 1 அடி எடுத்தீங்க, மேலே கீழே வெட்டிக்கிட்டீங்க, நடுவில் பிளந்துங்க, கீழே இருக்கிற செல்லை மட்டும் வெந்தயம் போடுற அளவுக்கு எடுத்து கீழே போட்டீங்க, அதில் சாப்பிட்டுக்கிறீங்க. போட்டுட்டு வெந்தயம் தெரியாத அளவுக்கு பேக்கப் பண்ணுங்க. பேக்கப் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் நீங்கள் பண்ணுறீங்க, இதை கொண்டு அப்படியே சமையல் ரூமில் வச்சுருங்க. நாளைக்கு காலையில் இந்த கட்டை இப்படி பதட்டம் இல்லாமல் மொபைல் பேசாமல் எடுக்கணும், போய் எடுக்கிற வசையில் கீழே போட்டுருக்கலாம். இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயம் முளைச்சிருக்கும்,
முளைக்கலையா மறுபடியும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா விட்டுறணும். உடனே எடுத்துட்டு முளைக்கலன்னு கேட்கக்கூடாது, முளைக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஒரே நாளில் முளைச்சிரும். இந்த முளைச்ச வெந்தயத்தை இந்த செல்லிலிருந்து எடுக்கணும். ஒரு சிலுவர் தட்டத்தில் இந்த வெந்தயத்தை, முளைச்ச வெந்தயத்தை ஈரமாக தானே இருக்கும், காய வைக்கணும். காய வச்ச பின்னாடி அது காஞ்சிரும். காஞ்சதுக்கு பின்னாடி மரணாத்தி எடுத்து ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்க, சின்ன பவுலு, சின்ன மிக்சி இருக்கு இல்லையா, அதில் போடணும். ஒரு 100 கிராம் காக்குள்ளனாக்கா நீங்கள் பெரிய மிக்சியில் போட்டுக்கலாம். நான் சொல்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான் ரெமெடி சொல்கிறேன். ஒருத்தர் இந்த மருந்தை குறைஞ்சபட்சம் 21 நாள்லேருந்து 48 நாள் சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு 50 கிராம் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. உடனே அந்த வெந்தயத்தை, முளை கட்டின வெந்தயத்தை எடுத்து ஒரு சிலுவர் தட்டத்தில் வெயில் படுற மாதிரி காய வைங்க. காய வச்ச பின்னாடி அந்த முளை கட்டினதெல்லாம் உதிரலாம் அல்லது அதிலே இருக்கலாம். எடுத்து காஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 2 கரண்டி சீரகமும் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வச்சுக்கிட்டீங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல மோர், புளிப்புள்ளாத மோர் இருக்கணும். மோரை புளிக்கக்கூடாது. மோர் நல்ல ஒரு மோரில், ஒரு 100 மில்லி மோரில் காலை ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூனுங்கிறது 5 கிராம் இருக்கலாம். 5 கிராம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. இரவு வெந்நீர் இல்லை, 5 கிராம் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டதுக்கு பின்னாடி காலை 5 கிராம், இரவு 5 கிராம், சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிடணும். காலையில் சாப்பிட்றங்க, வெயில் காலத்தில் தயவுசெய்து மோரில் சாப்பிடுங்க அல்லது மாதுளம்பழம் ஜூஸில் சாப்பிடுங்க. இரவு சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக சுக்கு காப்பி கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க வெந்நீரில் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மாதுளை ஜூஸ். ஏன் மாதுளை ஜூஸில் சாப்பிட சொன்னோமா, அதுலேயும் ஒரு துவர்ப்பு சத்து இருக்குது, சுகரை போக்கக்கூடிய மருந்து அதில் இருக்குது. அல்லது ஆவாரம் பூட்டி, இந்த ஆவாரம் பூட்டி, ஆவாரம் பூட்டியே அல்லது வந்து செம்பருத்தி பூட்டி அல்லது வந்து தாமரை டீ, இந்த மாதிரி டீ கூடையும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி மூலிகை 16 வகையான மூலிகை போட்டு நாங்களே தயார் பண்ணி வச்சுருக்கணும். சுகருக்குன்னு வேணும்னா என்கிட்ட வாங்கிட்டு அது கூடயும் இந்த ரெமெடியை சேர்த்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. இதை என்ன பண்ணணும், 21 நாள்லேருந்து 48 நாள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வர்றீங்க. 21வது நாளுக்கு அப்புறம்தான் உங்களுடைய சுகரை போய் டெஸ்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து இந்த மருத்துவம் ரெமெடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வெயிட் போட்டுக்கோங்க, சுகர் எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும். ஒரு 21 நாள் கழிச்சு அப்பா குறைஞ்சிருச்சுப்பா, 48 நாள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து இது உங்களுக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா, இதே போல் அடிக்கு ஒருக்கா நீங்கள் வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கோங்க. துவர்ப்பு உள்ள பொருள்கள், காய்கறி, பழங்களை தேடி தேடி சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர் வராது. ஓகே, இது போன்ற நல்ல பதிவுகளை உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற நல்ல பதிவுகளை தயவுசெய்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைத்திருங்க, நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வாக்கிங் போங்க. தயவுசெய்து வெறுங்காலில் நடக்கிறது, ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிற வெறுங்காலில் நடக்கிறது, 8 நடைப்பயிற்சி, சும்மா வந்து வேர்க்கிற அளவுக்கு உழைக்கிறது, அந்த மாதிரி உங்களுடைய உப்பு நீர், அந்த வேர்வை நீர் உழைக்காமல் ரொம்ப போய் பிளட்டில் கலந்துருது. அதனால் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரை ஒரு 1 மணி நேரம் நடங்க, 1 மணி நேரம் 1 மணி நேரம் உழைங்க, 1 மணி நேரம் 1 மணி நேரம் வெறுங்காலில் நடங்க, 1 மணி நேரத்துக்கு அல்லது 1/2 மணி நேரத்துக்கு 8 நடைப்பயிற்சி போடுங்க. கையை வீசி நல்லா தாராளமாக நடங்க. வீட்டில் ஒரு சில வேலையை உடலை வளைச்சி நிமித்து செஞ்சால் தான் பிளட்டில் இருக்கக்கூடிய சால்ட்டு வேர்வையாக பிரியும். இது ஒரு கருத்து, இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, திணைக்கஞ்சி, இந்த நைட்டில் கஞ்சி சாப்பிட சொல்கிறோம் இல்லையா, சுகருக்காரங்க என்ன சாப்பிட்றீங்களோ இரவுலையோ பகல்லையோ அல்லது மதியத்தையும், ஒருவேளை நான் சொல்கிற ரெமெடி கூட திணை அரிசி கஞ்சி வச்சும் சாப்பிடுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உடலில் உணர்வீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.